பாப்போ கவனிடா வால்யூம் ஏற்கனவே என்ன பார்த்தோம் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஏற்கனவே டெரிவேஷன்லாம் பார்த்துட்டோம் நம்ம எப்படி ஒவ்வொரு ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணனும்ன்றத செஞ்சே பார்த்துட்டோம் இப்போ எப்படி ரிமெம்பர் பண்றது ரீகால் பண்றது நம்ம மனசுல எப்படி வச்சுக்கணும் நம்ம ஈஸி வே வேற ஒண்ணு இல்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு க்ளூஸ் வச்சிட்டா இப்படி டக்கு நம்மளால ஃபார்முலா சொல்ல முடியும்ன்றதுக்காக தான் இது புரியுதா இப்ப கவனி வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் என்ன நல்லா இருக்குது உன் சிலபஸ்ல 10th சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் அதான் சொன்ன பேக் சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் சரி அடுத்து என்னது ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் அப்ப ஏன் ஸ்போன் எழுதி இருக்கீங்க அப்படினா இந்த சிலிண்டர் வால்யூம்ல இந்த கோனுக்கு ரிலேஷன் இருக்குது அதனால இங்க எழுதிட்டேன் நீ ஆனா கொஞ்சம் ரீகால் பண்றதுக்கு எப்படி வச்சுக்கணும்னா சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் புரியுதாடா கண்ணு அடுத்து ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் ஹெமிஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபர்ஸ்ட் எங்க வருது கோனோட ரிலேட்டட் தான் இது ஏனா கோன்ல என்ன பண்ணுவோம் அந்த வெர்டெக்ஸ் இந்த பகுதி வெட்டினா தான் என்ன வரும் ஃபர்ஸ்ட் வரும் அதனால 8 வருது ஈஸியா டக் டக்னு சொல்லலாம் சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் ஸ்பியர் ஹாலோ ஸ்பியர் ஹெமிஸ்பியர் ஹாலோ ஹெமிஸ்பியர் கோன் ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் முதல்ல இது சொல்லிரலாமா டக்னு இப்போ ஒவ்வொருக்கும் வால்யூம் வால்யூம் அப்படினாலே பேசிக் கான்செப்ட் என்னன்றது நமக்கு தெரியும் பேஸ் ஏரியா இன்டு ஹைட் பேஸ் ஏரியா இன்டு ஹைட் இதுதான் வால்யூமோட கான்செப்ட் வால்யூம்னாலே என்ன ஒன்னு ஊத்தி ஒன்னு ஃபில் பண்ணி வரதா அப்ப போய் அது ஃபில் ஆகுது பேஸ்ல தான் ஃபில் ஆகும் சதுரமா இருந்தாலும் சரி செவ்வகமா இருந்தாலும் சரி ஸ்கொயரா இருந்தாலும் சரி ரெக்டாங்கிளா இருந்தாலும் சரி சர்க்கிளா இருந்தாலும் சரி இப்ப சிலிண்டர் அப்படின்னு வரனால சிலிண்டர்ல பேஸ் ஷேப் எப்படி இருக்கு சர்க்கிள் அப்ப சர்க்கிளோட ஏரியா என்ன பை ஆர் ஸ்கொயர் என்னடாங்கனா பை ஆர் ஸ்கொயர் பேஸ் ஏரியா இன்டு h மறந்துச்சுனா கூட டக்குனு இப்படி ரீகால் பண்ணிரலாம் இந்த பை ஆர் ஸ்கொயர் வச்சு தொடங்கிட்டீனா 3 வந்துரும் டக் டக் டக்னு பை ஆர் ஸ்கொயர் into h பை ஆர் ஸ்கொயர் வந்துச்சு எப்படி வேணாம் சொன்னா கியூபிக் யூனிட்ஸ் வால்யூம்னா என்ன கியூபிக் யூனிட்ஸ் புரியுதாடா என்ன யூனிட் கியூபிக் யூனிட்ஸ் புரியுதா கியூபிக் யூனிட்ஸ் அடுத்து என்னது ஹாலோ நான் சொன்ன இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலே முடியாத குழந்தைங்க முயற்சி செய்யற குழந்தைங்க இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இத எழுதிட்டு this r squared is replaced with capital r squared minus small r squared bracket போடணும் புரியுதா இல்ல ஏனா ரெண்டு டம் வருது அப்ப pi into capital r squared minus small r squared into h انا தூக்கத்துல எழுதி கேட்டா கூட சொல்லலாம்னே இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டெக்னிக் வச்சு இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சிருக்கேன் இதை விட பெஸ்டா உனக்கு தெரிஞ்சா கூட நீ அது மாதிரி கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணலாம் அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது எப்ப வயசாகிற வரைக்கும் கேட்டாலும் உன்னால அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்ல முடியும் புரியுதாடா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வால்யூம் ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர் பை இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் இது வேற மாதிரி எழுத முடியாதா மிஸ் யாரோ கேட்ட மாதிரியே தோணுது எனக்கு எழுத முடியும் ஒண்ணு இல்ல என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் இல்லையா இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் இதுக்கு ஏற்கனவே நமக்கு ஐடென்டிட்டி தெரியும் தானே a + b into a - b ன்னு அப்ப எப்படி எழுதிக்கலாம் a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது கேபிட்டல் r b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஸ்மால் r அப்ப கேபிட்டல் r + ஸ்மால் r மறுபடியும் இன்டு கேபிட்டல் r - ஸ்மால் r இன்டு h பை இன்டு பை ஆர்
உனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமோ, எப்படி வந்து உனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்குமோ அது மாதிரி சொல்லு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எபிலிட்டி இருக்காரு, ஆனா நம்ம ஃபார்முலாவை தப்பு இல்லாம சொல்லணும். புரியுதா? கணக்கு செய்யும்போது சிலருக்கு நீ இன்ட்டுவா என்ன, சும்மா இன்ட்டு இல்லாமலாம் கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க எழுதுறீங்க. அதனால தான் சொல்லும் போது எப்படி சொன்னா 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இல்ல மிஸ், நிறைய டவுன் சொன்னா எனக்கு மறக்குது அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3. இப்படி வேணுமோ அப்படி செய்யடா கண்ணுங்களா, புரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது வால்யூம் ஆஃப் ஏ ஸ்பியர். ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு தெரியும். Right circular cylinder, pi r square h cubic units.
volume of a hollow cylinder. Pi into capital R squared minus small r squared into h. இப்ப கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஆர் இன்டு ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் எ கோன் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை 3 அதர்வைஸ் 1 பை 3 இன்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்த வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் 4 பை 3 இன்டு பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். அடுத்தது ஹாலோ ஸ்பியர் வால்யூம் ஆஃப் ஏ ஹாலோ ஸ்பியர் 4 பை 3 இன்டு பை இன்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். நீ சொல்லும் போது அந்த இன்டனேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்ற இறக்கம்னு வாங்க பேச்சு, அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும்போது நமக்கு அந்த கரெக்டா வரும். புரியுதா கண்ணா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் 2 பை 3 into pi r cube. Volume of a hollow hemisphere 2 by 3 into pi into capital R cube minus small r cube. Volume of a frustum. Frustum in the volume nala enak avalodan yabam ondute erikko. 1 by 3 into pi into h into capital R squared plus small r squared plus capital R into small r. இல்ல 1 by 3 into pi h அப்படியும் சொல்லலாம். இல்ல pi h divided by 3 into R squared plus R squared plus R. capital R squared plus small r squared plus capital R into small r. எப்படி வேணுமோ உனக்கு சொல்லிக்க, ஈஸியா இருக்குதாடா கண்ணே, சொல்ல முடியுமாடா கண்ணே, திரும்ப 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 அப்படி அழகா சொல்லுப்பாரு. சும்மா இருக்கும்போது இல்ல ஒரு கேம் மாதிரி, யார் ஃபாஸ்டா சொல்றா, யார் வந்து கரெக்டா சொல்றாங்க, யார் டைம் டியூரேஷன்ல வந்து இது நம்ம ஜெயிக்கிறோம், புரியுதா? ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு எங்க உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு பாக்கலாம், நீ எங்க சொல்லு கண்ணு. வந்து படிக்கிறது வந்து ஒரு பெரிய கலை, இது நல்லா ரசிச்சு படிக்கணும், இன்வால்வ் ஆகணும். ஃபார்முலான்னு அப்படி காத தூரம் ஓடக்கூடாது, அப்படியே ருசிக்கும். நீ வேணா படிச்சு பாரு, இது மாதிரி சொல்லி பாரு. சரியாடா கண்ணே, செய்றீங்களா? வெரி குட்.